திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் நிலுவையில் இருக்கும் 42 டன் மலேசிய நாணயங்களை இந்திய ரூபாய்க்கு மாற்றிக்கொள்ள முடியாமல் கடும் சிரமத்தில் இருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். அதனை மாற்றும் முயற்சியாக தற்போது மலேசிய தெலுங்கு சங்கத்தின் உதவியை தேவஸ்தானம் நாடியிருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் இந்த 42 டன் மலேசிய நாணயங்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 4 முதல் 5 மில்லியன் ரிங்கிட்டாக இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இந்த 42 டன் மலேசிய காசுகளை சில வங்கிகள் பெற்றுக்கொள்ள முன்வந்தாலும் ஒரு ரிங்கிட்டுக்கு 49 இந்திய காசுகள் மட்டுமே தர தயாராக இருந்ததால் தேவஸ்தானம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக கடைசி முயற்சியாக 5 காசு, 10 காசு, 20 காசு, 50 காசு, 1 ரிங்கிட் நாணயங்களை கொண்ட மலேசிய சிலரைகளை மாற்றுவதற்கு மலேசிய தெலுங்கு சங்கத்தின் உதவியை திருப்பதி தேவஸ்தானம் நாடியுள்ளது. அண்மையில் வந்து திருமலர் திருப்பதி தேவஸ்தானம் அவர்கள் வந்து மலேசியா தெலுங்கு சங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியதார்கள். அதாவது ஏறக்குறைய ஒரு 42 டன் இடையே உள்ள நாணயங்கள், மலேசிய நாணயங்கள் திருப்பதி வங்கியில், திருப்பதி ட்ரெஷரியில் இருக்கின்றது. அது வந்து மலேசியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே செய்ய முடியலை. அங்கே இருக்கிற வங்கிகள் வந்து நாணயமாக, அது காயின்ஸாக இருக்கக்கூடிய இந்த எடுக்க முடியாது, கேஷாக இருந்தால் நாங்கள் எடுக்க முடியும் என்று அங்கே கூறியதுனால இது பல ஆண்டுகளாக இந்த நாணயங்கள் சேர்க்கப்பட்டு இப்பொழுது ஏற்குறைய ஒரு 42 டன் இடையே உள்ள நாணயங்கள் ஆகிட்டது. இதனால் அது நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது அது அங்கே வைக்கிறதுக்கு. அண்ட் அதனால இந்த வேல்யூ இருக்கின்றது, ஆனால் அது வந்து கேனாட் கன்வெர்ட் இன்டு கேஷ் ஆர் டு யூஸ் ஃபார் அதர் பர்பஸ். மலேசியா பேங்க் நகரா கவர்னரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சொல்லி நம்ம வெப்சைட்லேருந்து அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பிட்டு பிறகு அவங்க கடிதம் எழுந்திருந்தாங்க. அந்த கடிதத்துக்கு விரைவில் வந்து அவங்களுக்கு பதில் கிடைக்கல. மீண்டும் ஒரு முறை எங்களை வந்து கேட்டிருந்தாங்க, இங்கே இந்த ப்ராசஸை வந்து முடிக்க வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு மிடில் மேனாக இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு திருப்பணியாக எடுத்துக்கொண்டு, ஆலயத்திலிருந்து கேட்கும்போது திருப்பணியாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டு இங்கே நமது மலேசிய தெலுங்கு சங்க 1 or 2 கமிட்டி மெம்பர்ஸ் இன்வால்வ் பேங்க் நகராக்கு நாங்கள் இப்போ போய் பார்த்து அவங்களோட லெட்டரெல்லாம் திருப்பி சிசி பண்ணதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, இன்னும் முடிவு எடுக்கலான்னு சொன்னாங்க. என்ன செய்ய போகிறீங்கலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஒரு ப்ராசஸ் இருக்குது, நாங்கள் எங்கள் கவுன்சில் மீட்டிங்கெலாம் பேசிவிட்டு இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்து நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி இறக்கூடிய அது 1.5 மந்த்ஸ் டைம் பிடித்தது பேங்க் நகரா. அதுக்கு பிறகு அவங்க குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸர் வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கு எப்படி டீல் பண்ணுன்னு சொல்லி. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்தியாவில் வந்து அந்த நாணயங்களை வந்து பத்திரமாக பாட் வரைக்கும், அதாவது சென்னை இருக்கின்ற மெட்ராஸ் பாட் வரைக்கும் அந்த நாணயங்களை வந்து அவங்க செக்யூரிட்டி எல்லாம் வைத்து கொண்டு அவங்க அனுப்பியிருந்தால் அங்கிருந்து அந்த நாணயங்கள் வந்து மலேசியாவுக்கு வர வரைக்கும் த ஷிப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் எடுத்த பிறகு மலேசியா கையில் வந்து சேர்ந்த பிறகு அந்த நாணயங்கள் எல்லாம் இங்கே என்னப்படும், இல் பி கவுண்டட் இன் மலேசியா பை தி இன் பிரசன்ஸ் ஆஃப் தி பேங்க் நகர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி வி வில் டெல் தட் அமௌண்ட்னு சொல்லி இவங்க பேங்க் நகரா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தி டிடன்ட் கிவ் டைம் லைன் பட் தே அக்செப்டட். பிரின்சிபலி அவங்களுக்கு அந்த இந்த கடிதம் என்ன இருக்குன்றதா, கடிதத்தில் வந்து வி அக்செப்ட் டு ரிசீவ் த காயின்ஸ் ஃப்ரம் தி தேவஸ்தானம் அண்ட் ஷால் பி ஃபாலோ அக்கார்டிங் டு ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் தி பேங்க் நகரான்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அது பிரகாரமாக அவங்க, ஏன்னா அது ஒவ்வொரு காயினும் 1 சென்ட்ல இருந்து 5 ரிங்கிட், 10 ரிங்கிட் அந்த மாதிரி வரைக்கும் இருக்க காயின்ஸ் கூட இருக்கு பாருங்களேன். ஸோ அதெல்லாம் தே ஹேவ் டு டூ அண்ட் சம் காயின்ஸ் மேபி அவங்க மிக்ஸ் பண்ணி கூட போட்டிருக்காங்க, அது டோன்ட் நோ. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து திருப்பி செப்பரேட் பண்ணி அண்ட் தே ஹேவ் டு டூ இட் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ தே ஹேவ் டு டெல் ஃபைன் தே வில் டெல் டெஃபினெட்லி தே வில். மொத்தம் 52 டன் வெளிநாட்டு சில்லறை நாணயங்கள் நிலுவையில் இருந்து வந்தன. அந்த சில்லறைகளை மாற்றுவதற்காக திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. 2003 வரை எடைக்கணக்கில் நாணயங்களை விற்ற தேவஸ்தானம் அதன் பின்னர் நாணய மதிப்புக்கு ஏற்ப மாற்ற முனைந்தது. ஆனால் மாற்ற முடியவில்லை. ஏல குத்தகைகளை தனியார் வங்கிகளுக்கு அளிக்கும் முயற்சியும் தோல்வி கண்டது. உலகெங்கும் வாழும் தெலுங்கு பக்தர்கள் மூலம் வெளிநாட்டு நாணயங்களை மாற்றுவதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டது தேவஸ்தானம். இதுவரை 12 டன் பிறநாட்டு நாணயங்கள் இவ்வாறே பரிவர்த்தனையும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல அண்மைய செய்திகளுக்காக வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். நான் வேதகுமாரி வெங்கடேசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்கம் மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.